நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலை வாய்ப்பில் நாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட வாரியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். 38 மாவட்ட வாரியாக உங்களுடைய சொந்த ஊர்லேயே நீங்கள் வேலை வாய்ப்பிருக்கனா ஒரு நல்ல வாய்ப்பு. மொத்த பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1576 பணியிடங்கள் இருக்கதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ பதவிகளை பொறுத்த வரைக்கும் லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர் இந்த மாதிரி மொத்தம் 3 விதமான பதவிகளுக்கு ஆள் எடுக்க போதாக அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லேப் டெக்னீஷியன் உங்களுக்குமே தெரியும், 10th+ டிஎம்எல்டி கோர்ஸ் படிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதிலையும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் சேர்த்து 1576 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஃபார்மசிஸ்ட்டில் 892 வேகன்சியும், லேப் டெக்னீஷியன் கிரேடுவில் 342 வேகன்சியும், ரேடியோகிராஃபரில் 342 வேகன்சியும் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஜாப் தான், அதாவது டெம்பரரி ஜாப் தான். இதற்கான ரெமுனரேஷன் அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் அனைத்து பதவிகளுக்குமே 12,000 பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். தற்காலிகமாக வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கான ஒரு ஜாப் மாதிரி இருக்கும், அதனை தொடர்ந்து தேவைப்பட்டால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இல்லை லேப் டெக்னீஷியனுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அடிஷனலாக டிஎம்எல்டின்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டி ஃபார்ம் அல்லது பி ஃபார்ம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். தென் ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் அதுபோல் தான், டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி நீங்கள் படிச்சாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது சுகாதாரத்துறை செயலாளர்கள்ட்டிருந்து அனைத்து டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது COVID-19 அதாவது கொரோனாவிற்காக வந்துட்டு தச்சமயம் எடுக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ரெக்ரூட்மெண்ட் தான். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே மிக விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறேன், தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அதுபோல் நீங்கள் நம்ம அரசு வேலை சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அரசு வேலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.